கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 13 தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்து சம மாதம் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ சிதம்பரம் யோசிக்கிறாரு, இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு. அப்போ அந்த ஆடியோ கம்பெனியில் உள்ளவர் சொல்கிறாரு, என்ன சார் கார்த்தி வரமாட்டாருன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் வரமாட்டேனே, யாரை சொன்னது, அதான் வந்துட்டேனே அப்படின்னு. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, சரி வரது இருக்கட்டும், இன்னும் ரெண்டு நாளையில் பாட்டை ரிலீஸ் பண்ணணும்ல, பாட்டை ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ரெண்டு நாள் எதுக்கு, நான் இப்போவே பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு சிதம்பரம் ஷாக் ஆகுறாரு, என்னப்பா சொல்கிற, என்ன காமெடி பண்ணுறியா, அதுக்கு பல்லவி அப்படிங்கிற பொண்ணு வேணும்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் நான் எப்போவோ பாட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு காமிக்கிறாரு. அந்த பாட்டை கேட்டதோட சிதம்பரம் ஷாக் ஆகுறாரு, ஏன்னா சிதம்பரம் ரெக்கார்ட் பண்ணாங்கள்ல அந்த பாட்டு தான் அது. இதை கேட்டுட்டு நம்ம சிதம்பரம் ஷாக் ஆகி, ஏ இது எப்படி, இது என்னுடைய பாட்டில் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுடைய பாட்டா இது, நான் பல்லவியை வச்சு பாடின பாட்டு அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஏற்கனவே ஒரு பொண்ணு பாடினாங்கள்ல அந்த பொண்ணோட வாய்ஸ் தானே இது, ரொம்ப அருமையாக இருக்குது கார்த்திக் அப்படின்னு. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, ஏய் இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ண பாட்டு, இது என்ன நடந்துச்சு, ஏய் தீபா என்னடி பண்ண அப்படின்னு கேட்க. அப்போ கார்த்திக் கட்டுப்பாகி சிதம்பரத்தை பார்த்து, என் ஒய்ஃப் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த பாட்டை பல்லவி எங்களுக்காக பாடி கொடுத்துருக்காங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம், இதை வந்து நீ எப்படி வந்து உங்கள் பாட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ எல்லாருமே சிதம்பரத்தை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா நேராக சிதம்பரத்துக்கிட்ட வந்துட்டு, நான் தான் அன்றைக்கி சொன்னேன்னே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, கண்டிப்பாக வந்து தண்டனை கடவுள் கொடுப்பாருன்னு சொன்னேன்னா அதே மாதிரி கொடுத்துட்டாரா அப்படின்னு தீபா நக்கலாக சிதம்பரத்தை பார்த்து சிரிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க.